அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் நித்யா. நான் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன்மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் திட்ட அலுவலராக பணிபுரிகிறேன். சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை மிஷன் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் தண்ணீர் சிக்கனம் வாட்டர் சேவிங் என்ற கருப்பொருளின் ஒரு பகுதியான ரீயூஸ் வாட்டர் ஃப்ரம் வாஷ்ட் வெஜிடபிள்ஸ் டு வாட்டர் பிளான்ஸ் அண்ட் அதர் பர்பஸ், அதாவது காய்கறிகளை கழுவிய தண்ணீரை மீண்டும் செடிகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நான் பேசப்போகிறேன். நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. தண்ணீர் இந்த பூமியின் அமிழ்தம் என்று சர் சி வி ராமன் கூறியுள்ளார். அந்த அளவுக்கு நீர் அவசியமானது. நீரில்லாத உலகத்தை எண்ணி பார்க்கவே அச்சமாக உள்ளது. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் என்று நீரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே கூறப்பட்டுள்ளது. தண்ணீர் சேமிப்பின் முக்கியத்துவம். உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல்வேறு காரணங்களுக்காக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. அதில் முக்கியமாக மனித தேவைகளில் உணவு தயாரிப்பது, குளிப்பது, ஆடைகள் துவைப்பது என ஒரு புறம் இருக்க, விவசாய பயன்பாடு மற்றும் தொழிற்சாலை பயன்பாடு என நீரின் தேவை இன்னொரு புறம் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்தியாவில் ஒவ்வொருவராலும் சராசரியாக 45 லிட்டர் தண்ணீர் வீணாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனி மனிதனால் 45 லிட்டர் தண்ணீர் வீணடிக்கப்படும் என்றால் உலகம் முழுவதும் வாழும் மக்களால் வீணடிக்கப்படும் நன்னீரின் அளவு என்னவாக இருக்கும் என்று யோசியுங்கள். இந்தியாவை பொறுத்தவரை 60 கோடி மக்கள் தண்ணீர் இல்லாமல் தண்ணீருக்காக தவித்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2050 ஆண்டுகளில் தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்படும் மக்கள் பில்லியனை தாண்டலாம் என்ற பகீர் தகவலும் உள்ளது. 2040 ஆண்டுகளில் உலக அளவில் 33 நாடுகள் பெரிய அளவிலான தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எனவே தண்ணீரை சேமிக்க ஒரு சிறந்த வழி காய்கறிகளை கழுவிய தண்ணீரை மீண்டும் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். தினமும் சமையலுக்கு நிறைய தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லவில்லை. ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரை மீண்டும் பயன்படுத்த ஒரு சிறந்த வழி உள்ளது. காய்கறிகள் பாத்திரங்கள் கழுவும் போது அதிகளவு நீர் சாக்கடைக்குள் செல்கிறது. இந்த தண்ணீரை கிரே வாட்டர் என்று குறிப்பிடுகிறோம். இந்த கிரே வாட்டர் தண்ணீரை சாக்கடைக்குள் செலுத்தாமல் ஒரு தொட்டியில் அல்லது பாத்திரத்தில் சேமிக்கலாம். சேமித்த நீரில் உள்ள கழிவுகளை வடிகட்டி மீண்டும் உபயோகிக்கலாம். இந்த சேமித்த நீரை மீண்டும் பயன்படுத்துவதால் தண்ணீர் சிக்கனமும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைகிறது. காய்கறிகளை மற்றும் பழங்களை தண்ணீரில் சுத்தம் செய்வதால் 98 விழுக்காடு பாக்டீரியாக்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் உடல் சீராகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் காய்கறிகளை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும் நீரில் பொதுவாக தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது. இந்த நீரை உபயோகப்படுத்துவதால் தாவரங்களுக்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நல்லது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவும் தண்ணீரை நமது சமையலறைக்கும் தோட்ட செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். தண்ணீரை எவ்வாறு சிக்கனப்படுத்துவது? காய்கறிகளை வெட்டியதும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவினால் பல லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும். மேலும் காய்களை பாத்திரத்தில் வைத்து கழுவிய பின்னர் அந்த நீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அரிசி மற்றும் காய்கறிகளை கழுவும் பொழுது தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் ஊற வைத்த பின் எளிதாக 2 முறையில் கழுவிவிடலாம். அதை விட்டுவிட்டு நீரை திறந்து பலமுறை கழுவுவதை தவிர்க்கலாம். கீரைகள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை நீரில் 10 நிமிடம் உப்பு சேர்த்து ஊற வைத்த பின் எளிதாக அலசி எடுத்துக்கொள்ளலாம். இதனால் அதிக நீர் வீணாகுவதை தடுக்க முடியும். கழுவிய நீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்து அதனை வீட்டில் இருக்கும் செடிகளுக்கு ஊற்றுவதால் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் நீருடன் கிடைக்கும். இந்த சத்தை கொண்டு மீண்டும் இந்த செடிகளின் மூலம் காய்கறிகளை கீரைகளை இயற்கை முறையில் பெறலாம். அதுமட்டுமல்லாமல் காய்கறிகளை முடிந்தவரை நீராவியில் வேக வைக்க வேண்டும். நீராவியில் காய்களை வேக வைத்தால் குறைந்த அளவு தண்ணீரே தேவைப்படும். மிகவும் குறைந்த நேரத்தில் காய்கள் விரைவில் வெந்துவிடும். இதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரே செலவாகும்.
தண்ணீரை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும்? தினசரி நம் வீட்டில் அரிசி, பருப்பு, காய்கறி, அசைவ பொருட்களை கழுவ 15 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சேகரித்த தண்ணீரில் 1 சிட்டிகை சுத்தமான மஞ்சள் தூளும் 10 சொட்டு வேப்பெண்ணையும் விட்டு கலந்து அதையே செடிகளுக்கு விடலாம். இந்த தண்ணீரில் சத்துகள் இருப்பதால் அவை செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். எந்த தாவரங்களுக்கு இந்த சாம்பல் நீரை பயன்படுத்தலாம்? அலங்கார செடிகள், மரங்கள் மற்றும் உண்ண முடியாத தோட்டச் செடிகள் ஆகியவற்றில் சாம்பல் நீரை முதன்மையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் நேரடியாக உட்கொள்ள திட்டமிடும் உண்ணக்கூடிய தாவரங்களில் இதை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். தண்ணீரை சேமிப்பதால் ஏற்படும் நன்மைகள். நாம் தண்ணீரை வீணாக்காமல் அதை சேமிப்பதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிறது. நம்மில் பலர் தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகின்றனர். அப்படி காசு கொடுத்து வாங்கிய தண்ணீரை நாம் வீணாக்குவதால் நம்முடைய பணம் வீணாகிறது. இந்த தண்ணீரை நாம் மிச்சப்படுத்துவதன் மூலமாக நமக்கு பணமும் மிச்சமாகிறது. குறைந்த நீராதாரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக வறட்சியின் போது தோட்டத்தில் வளர்க்கும் செடிகள் மற்றும் மரங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும். நாம் பயன்படுத்தும் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதன் மூலமாக கழிவு நீர் மற்றும் சாக்கடை நீர் தேங்குவதை நம்மால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். வீட்டிலிருந்து வீணாக வெளியேற்றும் ஒவ்வொரு துளி நீரும் சுற்றுச்சூழலுக்கும் நமது ஆரோக்கியத்தையும் சேர்த்தே வீணாக்குகிறது. எனவே நீர் மேலாண்மையை சரியான முறையில் கையாள்வோம் என்று உறுதியெடுப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை. நன்றி, வணக்கம்.